Hey guys, welcome back to another new video. So, in the vlog, we are going to talk about this. ரூபாய்க்கு வீட்டில் ஓட்டுற பொம்மை ஜீப் தானே பார்த்துருப்பீங்க. 7000 ரூபாய்க்கு ரியல் ஜீப்பு, கெத்தா சும்மா காட்டில் ஆஃப் ரோடிங்கில் சும்மா பூந்து விளையாடலாம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜிஜின், எப்படி இருக்கீங்க? சுகம் சுகம். கேரளத்து விஞ்ஞானி, எனக்கு வந்து மலையாளம் அறியலை, உங்களுக்கு தமிழ் அறியலை. ஓகே, எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். ஸோ அதாவது 7000 ரூபாய்க்கு ஜீப் அப்படிங்கக்கூடிய பல பேர்த்தோடைய கனவு உலகத்தை வந்து நிறைவேற்ற போகக்கூடிய விஞ்ஞானி இவர் தான். ஸோ அதாவது இன்றைக்கி ஒரு ஜீப் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 லேக் 15 லேக் எப்படி வேணால் இருக்கட்டும். 7000 ரூபா ஜீப்புன்றதும் வீட்டில் ஓட்டக்கூடிய டாய் ஜீப்புன்னு நினச்சிடாதீங்க. கெத்தாக தெருக்கி ஓடக்கூடிய ஆஃப் ரோடிங்கில் காட்டில் மண்ணில் எப்படி வேணால் போகக்கூடிய ரியல் ஜீப்பு. ஸோ இந்த ஜீப்பை வந்து அதெல்லாம் விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஏரியா? கேரளா. மலப்புரம், மஞ்சேரி, புல்லூர். ஓகே. என்ன படிக்கிறீங்க? நான் +1. +1லேயே வேற லெவல் தம்பி. சரி, ஓகே. இந்த ஜீப்பை வந்து நீங்க எவ்வளவு ரூபால வந்து தயாரிச்சிருக்கீங்க? 7000. இந்த ஜீப்பை தயாரிக்க எவ்வளவு நாட்கள் ஆச்சு? நான் இப்போ உண்டாக்கிட்டு ஒரு 8 மாதம் வரை ஆகி. 8 மாதம். 8 மாதத்தில் 7000 ரூபாயில் ஒரு ஜீப்பு. ஓகே, கொஞ்சம் இப்படி நின்று பேசுங்க. ஓகே, அதாவது இந்த ஜீப்பை முழுக்க முழுக்க நீங்களே தயாரிச்சிங்களா? எப்படி இவ்வளோ ஒர்க்? இதெல்லாம் பார்த்தாலே இவ்வளோ ஒர்க் இருக்குது. எப்படி தனியாக செஞ்சீங்க? ஒரே இதில்னு செய்தும் செஞ்சே ஆகணுண்டா. இன்றைக்கி என்னன்னா சரினு ஒரு ஆசை. ஜீப்பு இப்போ இதில் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய என்ஜின் வந்து என்ன என்ஜின்? அது ஆட்டோட 2-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். ஆட்டோவோட 2-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். 2-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோவோட. பட் அதோட கெட்டப்பு, சஸ்பென்ஷன் எல்லாமே வேற லெவலில். எல்லாமே ஹைட்டாக பண்ணி டோட்டலாக எப்படி அந்த பாடி எல்லாமே நீங்களே அசம்பிள் பண்ணியிருக்கீங்க? எப்படி இதோட வெல்டிங் ஒர்க்கு இதெல்லாம் என்ன பண்ணீங்க? 3 டேஸில் வெல்டிங் ஒர்க் எல்லாம் தரும். தம்பி வந்தார், வந்துட்டு ஜீப்பு சும்மா கீரை போட்டு விட்டு சும்மா தெரிகிறோம். மேடு நல்லா இவ்வளோ பெரிய மண்ணு மேடு குட்டு வச்சு ஏற்றுனார். அப்படி அது நல்லா சரியாக நம்ம மகேந்திரா தார் போகும்ல அந்த மாதிரி. எங்கே இந்த ஜீப் எங்கே போக போகுதுன்னு நினச்சா இவ்வளோ பெரிய மண்ணு குட்டில் அப்படி எகிரி அழகாக அப்படி போகுது, வேறு லெவல். ஜிஜின், இப்போ எனக்கு வந்து இந்த ஜீப்பை வந்து எப்படி தயாரிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 7000 ரூபாய்க்கு ஜீப்புங்க போது அந்த ஜீப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? பேசுறது தெரியுதுலோ தமிழ் இல்லை? அதாவது நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, வாங்க இப்போ ஜீப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஜீப்பை வந்து நீங்கள் எப்படி தயாரிச்சிங்க, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் 3 டேஸில் எனதுன்ற வெல்டிங் காரியங்களுக்கு 3 டேஸில், அதாவது இந்த பாடி கிட்டு எல்லாமே வந்து நீங்கள் இதொன்னு இல்லை, இவட ஈ ஃப்ரேம் ஒர்க் மாத்திரம். ஃப்ரேம் ஒர்க் மட்டும், எதுவுமே ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் வெல்டிங் பண்ணிட்டீங்க 3 நாளில். ஓகே ஓகே. அடுத்தது இந்த டயர்லாம் வந்து எதுக்குள்ள டயர்ஸ்? இது ஆட்டோ தான் டயர். என்ன ஆட்டோ? ஆட்டோவில் உள்ள டயரே தான். அதுக்கப்புறம் ஏதோ ரீபில்டிங்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க டயரில்? பெயிண்டிங். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை நீங்கள் வந்து நிறையா அந்த மிரரு இந்த மாதிரி ஸ்டெப் பூட்டு
அடுத்து இந்த மாதிரி சஸ்பென்ஷனு இதெல்லாம் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க? சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு யூனிகோன்ட்டு ஒரு சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கிங் அந்த ஆஃப் ரோடிங்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஆங்கிளில் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்குது. அது அது எப்படி அதெல்லாம் ஃபிட் பண்ணிங்க சொல்லுங்க. ஈ சேஸ் அது சேஸ் உண்டாக்கி பின் அதிலே மேலேருந்து ஷோக் அப்சர்னு வேறொரு வழி வெல்ட் இது. ஓ, அதாவது என்ன சொல்கிறேன்னா இவர் இந்த ஜீப்போடைய அந்த பாடிக்கிட்டே வேறு மாதிரி, அதாவது அந்த சேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நீளமாக கொடுத்து அந்த அதாவது மண் பாறை அந்த கல்லில் ஏறும்போது சஸ்பென்ஷன் மேலே போயிட்டு வர அளவுக்கு அந்த சேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டயருக்கும் கீழே அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த சஸ்பென்ஷனு இந்த கிட்டெல்லாம் வந்து எப்படி நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க? ஞான விட அடுத்தளவு மார்க் போலி மார்க்கெட்டில் தான் வாங்கியார். அதாவது செகண்ட் ஹேண்டு செகண்ட் ஹேண்டு மார்க்கெட்லேருந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அந்த ஸ்டைரிங்கு டயரு என்ஜினு எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து வாங்கியிருக்கீங்க. சூப்பர். ஓகே, டயரு சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே அந்த பாடி கிட் எல்லாமே அதெல்லாம் உங்களோட ஓன் சார்ட் இல்லையா? அந்த பாடி கிட் எல்லாமே இந்த ஸ்டேரிங்கு ஸ்டேரிங் கிட்டு இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கீங்க. ஓகே, இது எப்படி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து என்ஜின் ஆயில் பிரேக் ஆயில் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கீங்க. கிளட்சு பிரேக்கு ஆக்சிலேட்டரு இதில் எது எனக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஏபிசி ஆக்சிலேட்டரு பிரேக் கிளச்சரு கார் ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சு கார் மாதிரியே. ஓகே, இது என்னது? அது ரிவர்ஸ் கியர்ன்ற ரிவர்ஸ் கியரு ஹேண்ட் பிரேக் மாதிரி இருக்கு. அது ரிவர்ஸ் கியர் மாதிரி வலிக்கும் அந்த கியர் மாதிரி. அந்த கீர் எப்படி செட் பண்ணீங்க நீங்கள்? அதான் அந்த கீர் ஆட்டோவில் இருக்கா அந்த கீர்? இல்லை, அது ஒரு ஐடியா தோணி அப்போ அங்கே ஒന്ന് வெல்ட் ചെയ്തു വെச்சுன்னு. இங்கே நம்ம ஆட்டோ ஷேல உள்ளது ஹேண்டில் வரையா அது நேரே இங்கட்டா. அதான் நானும் பார்க்குறேன் ஹேண்டில் இருக்கும் அந்த ஆட்டோவில். நீங்கள் சொன்ன ஆட்டோவில் ஹேண்டில் இருக்கும். ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கியர் கையில் போடுற மாதிரி கீரை வந்து கியருக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே, ஸ்டாரிங்கை வந்து ஏதோ ஹுண்டாயோட ஸ்டாரிங் ஏதோ வச்சுருக்கீங்க. ஓகே, இது வந்து கீயா? கீ போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம் ஏதாவது சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஹார்னு தம்பியோட ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. இது என்னது? பிரேக் ஆயிலா? பிரேக் ஆயிலு. ஓகே, அடுத்தது ஷீட்டு. இதில் மேக்ஸிமம் எத்தனை பேர் போகலாம்? இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு நாலாள் அஞ்சாள் ஆறாளுக்கு போகும். ஆறு பேர், ஆறு பேர் போகலாங்க ஜீப்பில். ஆனால் இதில் வந்து இப்போ எத்தனை பேர் போகலாம்? இதில் வந்து இப்போ ஒராக்கு இன்க்கு மாத்திரை பெற்றோம். பேக்கில் வேணும், பேக்கில் வேணால் ஒருத்தர் தொத்திக்கிட்டு போகலாம். அதாவது தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்லாம் கொடுத்து வேறு மாதிரி எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போகிற மாதிரி கூட ரெடி பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து நிறையா பேர்த்துக்கு உண்மையிலே வந்து அதாவது இந்த ஹில்ஸ்லலாம் இருக்கவங்களுக்கு, ஹில்ஸில் வந்து சின்ன சின்ன காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு டக்குன்னு ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே நீங்கள் ஒரு ட்ரக்கிங் ஆஃப் ரோடிங் போகிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டூல்ஸ் பாக்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்கீங்க. இதுதான் அதாவது ஆட்டோவில் இருக்கக்கூடிய என்ஜினை வந்து எடுத்து இங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்களே ஒரு பாடி கிட்டை ரெடி பண்ணி என்ஜினை ஃபிட் பண்ணி பப்பப்பா டேங்கு பெட்ரோல் டேங்கா எத்தனை லிட்டர் பிடிக்குது? இதே ரெண்டு மூணு அஞ்சு மூணு லிட்டரு. எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? மைலேஜ் ஒரு இருபத்தஞ்சு முப்பது. இருபத்தஞ்சி முப்பது மைலேஜ் பார்த்துக்கோங்க. மைலேஜ் இருபத்தஞ்சி முப்பது கிடைக்கலாம் பெரிய விஷயந்தான். பெட்ரோலில் என்ஜின் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் வாங்கி எப்படி என்ஜின் ஏதோ தனியாக கழட்டிட்டு வந்து எல்லாம் நீங்களே ஃபிட் பண்ணி வேறு லெவலு போச்சு ஜீனு. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே பேக்கில் இருந்தோம், பின்ன ஃப்ரெண்டில் வச்சுதான். முன்னாடி இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஜிஜின், அதாவது இப்போ நம்மளுடைய ஜீப் ஜிஜினுடைய ஜீப் ஓட்டுறதுக்கு தனியாக வந்து டிரைவிங் ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணுமா? அங்கேன்னு வேண்டது காரு ஓட்ட அறியவங்களுக்கு இதை ஓட்டாது. காரு ஓட்ட அறியணும், அதாவது காரு இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தாராளமாக ஜீப் ஓட்டிக்கலாம். ஒன்று ஜீப் ஓட்ட தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்து இதையும் ஓட்டிக்கலாம். அதில் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டரு அதே தான், ஸ்டேரிங் கண்ட்ரோல் அதே தான். அதை கார் ஓட்ட தெரிஞ்சவங்க நீங்கள் இதையும் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே ஜிஜினே, கூச்சப்படாத, நல்லா ஜாலியாக ஜிஜின் கொஞ்சம் கூச்சப்படுற அப்படி ஜாலியாக இதில் என்ன இருக்குது. ஓகே ஜிஜினே, அதாவது இப்போ இதை பார்த்துட்டு நீ வந்து 7000 ரூபாய்க்கு வந்து இந்த ஜீப்பை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது இப்போ நம்மளை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் வந்து, ஏன்னா ஜீப்புங்கிறது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஹை பட்ஜெட்டாக போகும். நீங்கள் கார் வச்சுருந்தாலும் சரி என்ன வச்சுருந்தாலும் ஒரு ஜீப் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மகேந்திரா தார் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக அந்தளவுக்கு ரீச் ஆனது காரணம் அதோடைய லுக்கு தான். அதோட ஜீப்புனாலே ஒரு இது தான், நிறைய பேர்த்தோடைய கனவு வந்து இந்த மாதிரி ஒரு ஜீப் வாங்கணுங்கிறது ஆசை. ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை அப்படியே மறந்துடுறாங்க.
பட் ஆனால் 7000 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஒரு பொம்மை டாய் பொம்மை காரு எவ்வளோ பொம்மை காரு 7000 ரூபா 10000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நீ வந்து ரியல் ஜிபே வந்து 7000 ரூபாய்க்கு மேக்கிங் பண்ணியிருக்கேன்னா பெரிய விஷயம். இப்போ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி ஜிபே வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு உன்னை கேட்டால் நீ வந்து தயாரித்து தருவியா? ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடச்சா போவையா? அதை சொல்லு. போவும். ஆரையிலும் பண்டாகி தரண்டாகி கொடுக்கும். ஆ, எந்தெங்கிலும் கம்பெனியை விட்டு போ. ஓகே. தம்பி என்ன சொல்கிறாருன்னா, எந்த கம்பெனியில் கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எனக்கு சந்தோஷந்தான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் யாராவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் தம்பியை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தயாரித்து தருவார். ஓகே. இனிமே வந்து நீங்கள் 7000 ரூபாய்க்கு ஒரு ஜீப்பை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, பொம்மைக்காரவனா பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறதோட மட்டும் இருக்க வேணாம், ஏன்னா இது வந்து இந்த ஜீப்பை தயாரிக்கிறதுக்கு பின்னால் ஜிஜின் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் சார்பாக அப்படியே ஒரு லைக் சார் இந்த மாதிரி தட்டி தெறிக்க விடுங்க. இந்த மாதிரி வந்து ஆச்சரியம் அதிசயம் இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி எங்கேயாவது இருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களையும் நம்ம சேனல் மூலமாக வந்து வெளியே கொண்டு வரலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் இப்படியே ஒரு ஊராக சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்களே கூட சுற்றுன்னு நினச்சேன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விடுக்காங்க. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டாட்டா. அந்த பாடி கிட்லேயே வந்து சாக்கு எப்படி வச்சிங்க? டயர்லேக்கு போன வழி எனக்கு புரியல. சேஸ் இல்லை.